இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் ஒரு கை வசித்து வந்தாள் அதேபோல அவளுடைய வீட்டில் ஒரு நாய் ஒன்றையும் வளர்த்து வந்தாள் அந்த நாய் அவளுக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தது அவள் தன்னுடைய குழந்தையை அந்த நாயோடு விட்டுவிட்டு பல வீட்டு வேலைகளை செய்து வந்தாள் அந்த நாயுடன் உறங்கும் குழந்தையை அவள் எப்போதும் கண்டுகொள்வதே இல்லை அவளும் நாயை நம்பிதான் இருந்தாள் ஆனால் ஒரு நாள் மிகவும் மோசமான சம்பவம் ஒன்று நடந்தது வழக்கம்போல் அந்த பெண் இந்த விசுவாசமான நாயை வீட்டில் குழந்தையுடன் விட்டுவிட்டு கடைக்கு போய்விட்டார் அவள் திரும்பி வந்து பார்த்தபோது ஒரு பயமுறுத்தும் காட்சியை கண்டாள் அது அவளுக்கு ஒரு முழுமையான குழப்பமாக இருந்தது குழந்தை தன் தொட்டிலில் இல்லை குழந்தையின் பால் டப்பாவானது உடைந்து அதை சுற்றியிருந்த துணி துண்டு துண்டாக கிடந்தது மேலும் படுக்கையறை முழுவதும் ரத்தம் படிந்திருந்தது அதிர்ச்சியடைந்த அந்த பெண் பயந்து போய் தன்னுடைய குழந்தையை தேடிக் கொண்டிருந்தாள் திடீரென்று அந்த விசுவாசமான நாயை கண்டால் அது தன்னுடைய சுவையான உணவை முடித்தது போல ரத்தம் தோய்ந்த தன்னுடைய வாயை நக்குவதை கண்டால் அந்த நாயின் வாய் முழுக்க இரத்தமாக வழிந்தது நாய் தன்னுடைய குழந்தையை கொன்று சாப்பிட்டு விட்டது என்று அவள் முடிவுக்கு வந்தாள் வேறு எதுவும் அதிகம் யோசிக்காமல் தன்னுடைய குழந்தையை ருசி பார்த்த அந்த நாயை கட்டையால் ஓங்கி ஓங்கி அடித்தால் நாயும் செத்து மடிந்தது பின்னர் அந்த பெண் தன்னுடைய குழந்தையின் உடல் பாகங்கள் எங்கேயாவது கிடக்கிறதா என்று தேடி பார்த்தாள் அப்போது கட்டிலுக்கு கீழே ஒரு மூலையில் குழந்தை படுத்துக்கொண்டு கொண்டு வேடிக்கை பார்த்தவாறு இருந்ததையும் அதன் மறுபுறம் பாம்பு ஒன்று கிழிந்த நிலைமையில் கிடந்ததையும் அந்த பெண் கண்டால் அந்த பாம்புக்கும் நாய்க்கும் கடுமையான சண்டை நடந்திருக்கும் போல அந்த கொடூரமான பாம்பிடமிருந்து குழந்தையை காப்பாற்ற நாய் போராடியதையும் அதனால்தான் நாயின் வாய் முழுக்க ரத்தம் இருந்ததையும் அவள் மிகவும் லேட்டாக தான் புரிந்து கொண்டாள் ஏனென்றால் அவள் தனக்கு வந்த கோபத்தாலும் நிதானமற்ற தன்மையாலும் ஒரு விசுவாசமான நாயை கொன்றுவிட்டாள் இனி அந்த நாயை நினைத்து அவள் கண்ணீர் விடுவதை அந்த விசுவாசமான நாய் அறியப் போவதில்லை இதே போல உண்மையை சரிவர அறியாமல் எத்தனை முறை கடுமையான வார்த்தைகளால் மற்றவரை தூற்றுகின்றனர் மற்றும் அவர்களை பற்றி பொய்களை பரப்புகின்றனர் வீண்பழி சுமத்தி அடுத்தவர்களிடம் காட்டிக் கொடுக்கின்றனர் சூழ்நிலையை அணுகுவதற்கு எப்பொழுதும் பொறுமையாக இருப்பதே சிறந்தது மேலும் தீர விசாரிக்காது சில விஷயங்களை அவசரப்பட்டு நம்பவும் கூடாது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்